மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து பறக்கும் விமானப்படை விமானங்கள் திடீரென குண்டு வெடித்தது போல் சத்தம் எழுவதால் பொதுமக்கள் அச்சம். ONGC நிறுவனம் மறைமுக பணிகளில் ஈடுபடுவதாக விவசாயிகள் சந்தேகம். எலி படத்தின் விமானத்தை ரத்து செய்கின்ற வடிவேல் போராட்ட மீம்ஸ் போட்டு கலாய்க்கும் சமூக நெட்டிசன்ஸ்கள். காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக காலை முதல் மாலை வரை விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு ஜெட் விமானங்கள் பலத்த சத்தத்துடன் பறந்து வருகிறது. அருகில் உள்ள தஞ்சை விமானப்படை தளத்திலிருந்து இவை கோடியக்கரை வரை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென குண்டு வெடிப்பது போல் பலத்த சப்தங்கள் பலமுறை எழுந்த நிலையில் ஜெட் விமானங்கள் வெளிப்படுத்தும் ஏர்லீஸ் சப்தம் என்றும் வருவாய்த்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதுபோல் சத்தம் எழுந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே மாப்படுக்கை பகுதியில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறையில் 8 இடங்களில் ONGC சார்பில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்கும் கிணறுகள் அமைந்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதால் புதிய கிணறுகள் தோண்டக்கூடாது என்ற விதி காரணமாக பழைய கிணறுகளை புதுப்பிக்கும் பணி மட்டும் நடைபெற்று வருவதாக ONGC தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் ஜெட் விமானங்கள் பறப்பதை பயன்படுத்தி மீத்தேன் உள்ளிட்ட ஷீல்கஸ் எடுக்கும் பணியில் ONGC நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாகவும், பூமிக்கு அடியில் வெடிவைத்து தகர்க்கும் சப்தம் இதுவென்றும் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளன. மாவட்ட நிர்வாகம் இது பற்றி உண்மை நிலையை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளன. சீரியஸான இந்த விஷயத்தில் வழக்கம் போல் நெட்டிசன்கள் வடிவேல் காமெடியை வைத்து ரத்து செய் விமானத்தை ரத்து செய் என்று எலிபட காமெடியை மீம்ஸ் போட்டு சமூக வலைதளங்களில் பரவ விட்டுள்ளன. அந்த எரிவாயு எண்ணெய் எரிவாயு அந்த திட்டங்களுக்கான குறைவு சேர்ந்து ஏர்போர்ஸ் இங்கே ரவுண்ட் அடிக்க விட்டுட்டு இந்த மீத்தேன் கிணறுகளை இங்கே உள்ள உயர் அதிகாரிகளுக்கே தெரியாமல் ஏதாவது தொலைச்சி தொலைச்சி வெடிகுண்டு வச்சு பூமியை நாசம் பண்ணிட்டுருக்காங்கன்னா இங்கே உள்ள நிலத்தை பாலைவனமாக்க முயற்சி பண்ணுறாங்க. சந்தேகம் நான் என்ன இங்கே உள்ள சாதாரண மக்கள்லேருந்து படித்தவங்கள்லேருந்து எல்லா அறியாமையில் உள்ளவங்கள்லேருந்து அத்தனை பேருக்கும் இருக்குது. இதை வந்து எது உண்மை அப்படிங்கிறது இது பண்ணலாம். இங்கே மறுசீரமைப்பு புனரமைப்புங்கிற மாதிரி இங்கே எந்த வேலையும் ONGC செய்யக்கூடாது அப்படிங்கிறது, அதை தடுத்தான் அது எங்கேருந்து தோண்டு வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை வந்து உடனடியாக தடுத்து நிப்பாட்டணும். மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் மத்திய அரசும் அதை தடுத்து நிப்பாட்டணும். அப்போ தான் இந்த மக்களுடைய அச்சத்தை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்.